அமெரிக்க அதிபர் தேர்தல் செப்டம்பர் 5 நடக்க போகுது. அமெரிக்காவில முக்கிய கட்சிகளான ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசு கட்சிகள் ஒன்னுக்கொன்னு வந்து மோதிக்க போறாங்க. ஜனநாயக கட்சி வேட்பாளராக அதிபர் ஜோ பைடன் வந்து களமிறங்கியிருக்காங்க. குடியரசு கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க. தேர்தல் நெருங்கிட்டு வரனால இரு கட்சி வேட்பாளர்களும் தீவிர பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அந்த வகையில பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகர்ல குடியரசு கட்சி சார்பா பொதுக்கூட்டம் வந்து நடந்திருக்கு. இந்த பொதுக்கூட்டத்துல முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்துல ஒரு நபர் டிரம்பை நோக்கி துப்பாக்கி சூடு வந்து நடத்தியிருக்காங்க. இந்த துப்பாக்கி சூட்ல டிரம்புக்கு வந்து காதுல வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து டிரம்பை காப்பாத்தி இப்ப மருத்துவமனையில வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த சம்பவ இடத்திலே ஒருத்தர் வந்து பலியாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துப்பாக்கி சூடு நடத்திய அந்த நபரை வந்து பாதுகாப்பு படையினர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இந்த சம்பவம் வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா மாறி இப்ப வந்து கடுமையான கண்டனங்கள் வந்து இப்ப பதிவாயிட்டு வருது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மக்களவையின் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு வருது. சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய். உங்கள் சி